செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய நபர்கள்லாம் சொல்கிறாங்க. நம்மளும் ஒரு ஒரு போஸ்ட்லேயும் இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட், ஃபேஸ்புக்கில் போடுற போஸ்ட்லலாம் செல்ஃப் லவ் அப்படின்ற டேகை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளை நம்ம நேசிக்கணும் அப்படின்றத எல்லாருமே புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், செல்ஃப் லவ்னா என்ன? செல்ஃப் லவ்னா என்னன்றதை விடுங்க, செல்ஃப் லவ்விங் ஆக்ட், உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரி செயல்களை செஞ்சால் உங்களை நீங்கள் நேசிக்கிறதா அர்த்தம்? இதுக்கான பதில் எப்படிப்பட்டதாக இருக்கும்? மெஜாரிட்டியான பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றது செல்ஃப் லவ், நல்ல ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறது செல்ஃப் லவ், ஒரு படத்துக்கு போகிறது, இல்லை வெளியே ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்குறது, இல்லை நைட் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்காமல் ஏதாவது ஒரு வெப்சீரீஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது செல்ஃப் லவ். எனக்கு பிடிச்ச விஷயத்த, என்னை சந்தோஷமாக வச்சுக்கிற விஷயங்களை செய்கிறது செல்ஃப் லவ் அப்படின்னு நினைக்கிறோம். ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை நான் பார்த்தேன். அவங்கள்ட்ட நான் பார்க்குறப்போ ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அதன் மூலியமாக தான் இந்த வீடியோவை நான் போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். அவங்கள ஒரு 2 வருஷமாக நான் பார்க்கல, ஏன்னா இந்த கோவிட் லாக்டவுன், அதனால் அவங்கள பார்க்க முடியல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறப்ப ரொம்ப குண்டான மாதிரி தோணுச்சு. நான் கேட்டேன், என்ன குண்டாயிட்டீங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி உடம்பெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாமே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, ஏன் நீ என்ன பாடி ஷேம் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நல்லா சாப்பிட்டு தூங்கினது செல்ஃப் லவ் அப்படின்னும், இன்னொருத்தவன் ஏன் உடம்பு குண்டாயிடுச்சு, கொஞ்சம் ட்ரிம் ஆகுங்க, கொஞ்சம் ஹெல்த்தி ஆகுங்கன்னு சொல்கிறது பாடி ஷேமிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டாக தான் நம்ம பார்க்கணும். உண்மையாக பாடி ஷேமிங்னா என்ன? நம்ம கண்டதை சாப்பிட்டு தூங்கி நம்ம உடம்பை வீணடிக்கிறது, அதுக்கு பேர் தான் பாடி ஷேமிங். அவங்க தான் அவங்களுடைய பாடியை ஷேம் பண்ணாங்க. அவங்கள யாரோ ஒருத்தவங்க பார்த்து உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் தான் லவ்விங் ஆக்ட். ஸோ செல்ஃப் லவ் அப்படின்றத நம்ம எல்லாருமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ செல்ஃப் லவ்னா என்ன? நல்லா சாப்பிட்றது செல்ஃப் லவ் கிடையாது. நல்ல உணவை நமக்கு பிடிக்கலனாலும் ஒரு டயட்டில் இருக்கிறது தான் செல்ஃப் லவ். நல்லா படுத்து தூங்குறது செல்ஃப் லவ் கிடையாது. ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, அதுதான் செல்ஃப் லவ். ஒரு சரியான தூக்கம் செல்ஃப் லவ். கடனில் போய் மாட்டிக்காமல் ஒரு டெட் இல்லாமல் நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் நாலேஜை வளர்த்துக்கிறது செல்ஃப் லவ். புத்தகத்தை படித்து நம்மளுடைய பர்சனாலிட்டியை வளர்த்துக்கிறது செல்ஃப் லவ். ஸோ செல்ஃப் லவ் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் தான் செல்ஃப் லவ். ஒரு டஃப் லவ், கடினமான சரியான செயலை செய்கிறது தான் செல்ஃப் லவ். நம்ம உலகத்தில் யாரை ரொம்ப நேசிப்போம்? பெரும்பாலானோர் அவங்களுடைய குழந்தையை தான் நேசிப்பாங்க. உங்களுடைய குழந்தையை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ கண்டதை சாப்பிடு, ஐஸ்கிரீம் சாப்பிடு, டெய்லி 10 ஐஸ்கிரீம் சாப்பிடு, ஸ்கூல்லாம் போகாத, நல்லா படுத்து தூங்கு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லுவோமா? இல்லை நல்ல உணவை சாப்பிடு, ஸ்கூல் போய் படி, கடினமாக உழை அப்படின்னு நல்ல விஷயங்களை சொல்லித்தருவோமா? அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நல்ல விஷயங்களை அவங்களுக்கு நம்ம செஞ்சு தரது தான் அவங்கள நம்ம நேசிக்கிறதுக்கான அடையாளம். ஸோ நம்மளை நம்ம நேசிக்கிறோன்னா நமக்கு தோன்றத, நமக்கு பிடிச்சத, கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஜாலியான விஷயங்களை செய்கிறது செல்ஃப் லவ் கிடையாது. கடினமான சரியான நமக்கு நல்லது தரக்கூடிய செயல்களை தேர்ந்தெடுத்து செய்கிறது தான் செல்ஃப் லவ். செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனால் உண்மையான செல்ஃப் லவ் என்னன்றத நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறது அதை விட முக்கியம். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க.